மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 17,923 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் அணையின் நீர் மட்டமும் மீண்டும் உயர்கிறது. சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சுற்றுப்பயணம். சிங்கம்புணரியில் பெரியார் சமத்துவபுர வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்குகிறார். ஆர்டி ஸ்கேன்ஸ் மையங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் வருமான வரித்துறை நடவடிக்கை தொடர்கிறது. சிதம்பரம் கோவிலில் கணக்கு சரிபார்ப்பை தவிர மற்ற ஆய்வுகள் நடத்தப்பட்டன. இன்றும் ஆய்வு பணி தொடரும் என அறநிலையத்துறை அதிகாரிகள் தகவல். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் மேகதாது விவகாரம் சேர்க்கப்பட்டதில் ஒன்றிய அரசின் தலையீடு. தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் மேகதாது பற்றி விவாதிக்க கடும் எதிர்ப்பு. தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என அரசியல் தலைவர்கள் விவசாயிகள் அமைப்பினர் வலியுறுத்தல். நேஷனல் ஹெரால்ட் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறையிடம் அவகாசம் கோரிய சோனியா காந்தி. கொரோனா தொற்று முழுமையாக குணமடையாததால் அவகாசம் கேட்டுள்ளதாக தகவல். கேரள தங்க கடத்தல் வழக்கில் முதலமைச்சருக்கும் தொடர்பு உள்ளதாக ஸ்வப்னா சுரேஷ் பரபரப்பு புகார். அரசியல் உள்நோக்கத்துடன் குற்றம் சாட்டப்படுவதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் விளக்கம். ஈரோட்டில் சிறுமியின் கருமுட்டைகளை விற்பனை செய்த விவகாரம். இரண்டு பெண் மருத்துவர்களிடம் 4 மணி நேரம் போலீசார் விசாரணை. கடலூர் அருகே கந்துவட்டி கொடுமையால் காவலர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். காவலரை மிரட்டிய பெண்ணை கைது செய்தது போலீஸ். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே சாலையில் சென்ற புல்லட் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. புல்லட்டை ஓட்டி வந்த இளைஞர் உடனடியாக இறங்கியதால் காயங்கள் இன்றி தப்பினார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருகே வீடு கட்ட பள்ளம் தோண்டிய போது உலோகத்தால் ஆன சாமி சிலைகள் கண்டெடுப்பு. சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகள் வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைப்பு. 1 பாஜக அரசின் செயல்பாடுகளை கண்டித்து ஜூன் 28 முதல் 3 நாட்கள் போராட்டம். சாலை மறியல், நடைப்பயணம் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என காங்கிரஸ் அறிவிப்பு. உதகை சென்று ஆளுநர் ஆர் என் ரவி பழங்குடியினருக்கான பள்ளியில் ஆய்வு. ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளியில் வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார். முதுமலை பந்திப்பூர் சாலையில் வாகனங்களை மறித்து படித்து விளையாடிய கரடி. கரடியின் விளையாட்டை கண்டு ரசித்த மக்கள். புதுச்சேரியில் திரையரங்கின் திரை திடீரென தீப்பற்றியதால் பரபரப்பு. சினிமா ஓடிக்கொண்டிருந்த போதே தீப்பற்றியதால் படம் பார்த்தவர்கள் அதிர்ச்சி. சென்னையை அடுத்த கொரட்டூரில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த இளைஞர் கைது. வீடு மற்றும் சாலைகளில் நிறுத்தியிருந்த வாகனங்களை திருடிய சிசிடிவி காட்சிகளும் வெளியானது. சென்னை அடையாறில் மழைநீர் வடிகால் பணிகளுக்கு தோண்டிய பள்ளத்தில் பாய்ந்த மருத்துவரின் கார். பள்ளம் தோண்டியதற்கான அறிவிப்பு பலகை வைக்காததே விபத்திற்கு காரணம் என புகார்.
கமுதி அருகே ராமலிங்க சவுண்டாம்பிகை அம்மன் கோவில் திருவிழா. சக்தி கரகம் எடுத்து கத்தி போட்டு ஏராளமானோர் நேர்த்தி கடன். மத ரீதியாக அவதூறு கருத்து தெரிவித்த நுபுர் சர்மாவிடம் ஜூன் 22 விசாரணை. மராட்டிய காவல்துறை நடவடிக்கை. ஆறு மாதங்கள் நாடு தாக்குப்பிடிக்க 46,000 கோடி ரூபாய் தேவை. இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கணிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.